ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 26/2/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நம்முடைய ஆசிரியர் எப்படி நிராகாரராக, அதாவது உடலற்றவராக இருக்கிறாரோ, அதே மாதிரியே நாமளும் நிராகாரராகி பாபாவை நினைவு செய்யணும். நம்முடைய லட்சியமே நம்ம நிராகாரராக ஆகிறது தான், உடல் உணர்வை முற்றிலும் மறக்கிறது தான். நம்ம பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்மளுடைய பரீட்சை முடியும் பொழுது நாம் வீட்டுக்கு போயிடுவோம். அங்கேருந்து மறுபடியும் சொர்க்கத்துக்கு வந்துடுவோம். ஸோ பாபா நினைவுலே நினைவு பண்ணி கடைசி பரீட்சை வந்துடும். அந்த பரீட்சையிலும் உண்மையிலே பாபா நினைவு மட்டும் இருந்தால் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க, வேறு எந்த நினைவு வந்தாலும் ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸோ என்னென்னலாம் டெஸ்ட் பேப்பர் வரும், வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போவே வந்துக்கிட்டே இருக்கும் நிறையா. ஸோ அதை வச்சே நம்ம புரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரிலாம் வரலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி இன்னும் நிறையா பாபா உள்ள சொல்வார். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் நினைவில் இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏமாற்றம் அடைஞ்சிடக்கூடாது. அது என்ன விஷயம்? ஆத்மாவுடைய காட்சி உங்களுக்கு கிடைக்கும்போது அப்படியே ஜொலிக்கிற மாதிரி, அப்படியே நட்சத்திரம் டக் 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 டக்குன்னு வந்துட்டு போகிற மாதிரி நிறைய பேர் காட்சி வரும். அதனால் எந்த நன்மையும் கிடையாது இந்த காட்சியோ அல்லது எந்த காட்சியும் கிடைக்கிறதுனால அல்லது பாபாவுடைய திருஷ்டி கிடைக்கிறதுனாலையோ உங்களுடைய பாவம் அழியாது, நீங்கள் முக்தி அடைய முடியாது. அப்படி நீங்கள் அடைய முடியும்னு நினச்சிங்கன்னா ஏமாற்றத்தை தான் அடைவீர்கள். அதனால் நினைவில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த முயற்சி பண்ணுறதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் கர்மாதித்த நிலை அடைவீங்க. எந்த முயற்சி? நினைவில் இருக்கிற முயற்சி. பாபா உங்களுக்கு திருஷ்டியை கொடுத்தால் நீங்கள் தூய்மை ஆவீங்கன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் தான் முயற்சி பண்ணி தூய்மை ஆகணும். பாபாவை நினைவு செஞ்சு திருஷ்டியின் மூலமாகலும் தூய்மையாக முடியாது. அப்போ பாபாவே எல்லா வேலையும் செஞ்சிட்ற மாதிரி ஆகிடும். அப்புறம் எப்படி உங்களுக்கு பதவி வரிசைக்கிரமம் வருது? ஸோ நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். பிரதர், பாபா வந்து எதுக்கு காட்சி கத்துறாங்கன்னா வந்து இது மாதிரிலாம் குழந்தை நீ ஆகணும், இது பாரு இது எப்படி சுகமாக அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, இது மாதிரி நீயும் ஆக்கணும் குழந்தைக்காக தான் பாபா வந்து நம்மளுக்கு காட்சி காட்சாது பிரதர். சூப்பர் பிரதர். அதே மாதிரி ஆத்மாவும் எப்படி இருக்கும், ஒளிப்புள்ளியாக இருக்குன்றாங்களே, ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் காட்சி கட்டுறாரு. இது கரெக்டு தான். ஆக்சுவலாக ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அந்த ஆத்மாபிமான நிலை அது என்ன என்ன என்னன்ட்டு எனக்கு ஒரு கவலையாகவே இருந்துச்சு. அப்போ டெல்லிக்கு பாபா வீட்டுக்கு போனாங்களாம். அப்போ அங்கே போகும்போது ஃபுல்லாக அவங்களுக்கு அந்த ஆத்மாபிமான நிலையிலே இருந்தாங்களாம். ஸோ அது எதுக்குன்னா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பாபா ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அப்போ காட்சி காட்டுறது இதுக்காக தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுமே தவிர, காட்சியை பார்க்கறது நம்ம லட்சியம் கிடையாது அப்படிங்கிறத பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். யோகம் உண்மையிலே ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. அப்பாவை நினைக்கணும் அவ்வளவுதான். ஏன்னா அஞ்ஞானத்திலேயே குழந்தைங்க படிக்கும்பொழுது கண்டிப்பாக அவங்க டீச்சரோட யோகம் வைப்பாங்க இல்லையா, டீச்சர்கிட்ட கவனம் போகுது இல்லை, அதை தானே இங்கேயும் பண்ணுறாங்க. இந்த ஆசிரியர் நம்மை இந்த மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைவு இருக்கும். சிலர் வந்து அந்த டீச்சரை குருவாக கூட நினைப்பாங்க. நமக்கு தெளிவான லட்சியம் இருக்குது. ஒரு ஜென்ரலாக ஒரு படிப்பை படிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நர்சிங் படிக்கிறாங்க, டாக்டருக்கு படிக்கிறாங்க, இன்ஜினியருக்கு படிக்கிறாங்க அப்படின்னா, அங்கே டீச்சர் வந்து
என்னோடு யோகம் வைங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தானாகவே அவங்களோட யோகம் இருக்கும், அவங்களோட புத்தி இணையும். யார் நமக்கு நடத்துகிறாங்க, இப்போ இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நடத்துகிறாங்கன்னா இங்கிலீஷ் டீச்சரோட புத்தி இணையும். ஆனால் அவங்க ஒன்றும் உங்களுக்கு முழு நாளும் நடத்திட்டு இருக்கிறது கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு முழு நாளும் அவங்களுடைய மாணவன் நான் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி படிப்புகள், இங்கிலீஷு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி படிப்புகள் நீங்கள் ஜென்ம ஜென்மமாக படிக்கிறீங்க, அதனால் அது உங்களுக்கு பயிற்சி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே உடம்பில்லாத ஒருவரை நினைக்கிறது புத்தம் புதிய பயிற்சியாக இருக்குது. ஏன்னா இவருக்கு உடம்பு கிடையாது, நம்ம ஆசிரியருக்கு, பெரிய ஆசிரியர், ஆனால் உடம்பு கிடையாது. இந்த உடலற்ற ஆசிரியரை ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு ஒரே முறை தான் சந்திக்கிறீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த பயிற்சி பண்ணி 5000 வருஷம் ஆகுது, அதனால தான் இப்போ கஷ்டமாக இருக்குது. இல்லை சின்ன வயசில் நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு வந்து ரொம்ப வயசானதுக்கப்புறம் ஒரு பயம் வரும். சரி நீச்சல் கூட ஓட்டுருவாங்கன்னு வச்சுக்கலாம், சார் பண்ணிவிடுவாங்க, பட் லாரி ஓட்டுறது இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப நாள் ஓட்டலைன்னா அவங்க ஓட்ட மாட்டாங்க, பயம் வரும், அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. அப்படி இருக்கும்போது 5000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பயிற்சி இப்போ உடனே வந்துடுமா? சுயம் பகவானே சொல்கிறாரு, நான் உங்களுடைய தேகதாரி ஆசிரியர் கிடையாது, அதனால தான் என்னுடைய நினைவு உங்களுக்கு நிலைச்சிருக்க மாட்டேங்குது. என் நினைவு நிலைக்கணும்னா நீங்கள் உங்களை முதல்ல ஆத்மான்னு நினைக்கணும், அப்போ தான் உங்களுடைய பரமாத்மா ஆசிரியர் ஞாபகம் வருவர், அவர் எனக்கு நடத்துகிறாருன்ட்டு. இந்த பரீட்சை பாஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த டீச்சரை நினச்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இந்த டீச்சர் நடத்துகிற பாடமே நினைங்கன்றது தான். இப்போ நீங்கள் மேத்ஸ் டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சரை நீங்கள் நினைக்காட்டினா அவங்க நினைங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க, நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய புத்தி அங்கே நினைக்கும். ஆனால் ஏன்னா அவங்க நடத்துகிற பாடத்தை கவனித்தா போதும், அவங்கள கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உங்களை அறியாமல் அவங்களோடவும் புத்தி யோகம் இருக்கும். அதனால தான் வந்து வீட்டில் படிக்கிறது, வீட்டிலே படிக்கிறது இருக்கு இல்லையா, அது பேர் டக்குன்னு மறந்து போச்சு, ஹோம் ஸ்கூலிங். வீட்டிலே இருந்து படிக்கிறது வந்து எல்லாராலையும் படிக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு நல்ல குழந்தைங்க, படிப்பில் நல்ல ஆர்வம் உள்ள குழந்தைங்க தான் படிப்பாங்க. மற்ற குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா விளையாட போயிடுவாங்க. ஸோ அதனால தான் சரி போனால் போகிறதுன்ட்டு ஸ்கூலில் சேர்த்துருவாங்க. அப்போ ஏன் அப்படின்னா, ஸ்கூலில் அந்த டீச்சர் இருக்கிறாங்கன்ற அந்த யோகம் இருக்கிறதுனால அவங்களுடைய கவனம் இருக்கும். இப்போ ஸ்கூலில் டீச்சர் நடத்தும் போது உங்களுக்கு வர கான்சன்ட்ரேஷன் வீட்டில் வந்து படிக்கும்போது இருக்காது. அப்போ உங்களை அறியாமல் அந்த ஆசிரியரோடு அங்கே யோகம் இருக்குது. ஸோ ஆனால் இங்கே ஆசிரியரை நினைங்கன்றது தான் பாடமே. அவரை ஆசிரியராக நினைங்க இல்லையா, ஆசிரியரை நட்சத்திரம் மாதிரி அல்லது அப்பாவை நினைக்கிறீங்க. நீங்கள் அப்பா கூட இருக்கும்போது நம்ம அந்த அளவுக்கு ஒரு சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம், ஆனால் டீச்சர் சொன்னால் சீரியஸாக எடுத்துக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த டீச்சருன்ற உணர்வோடு பாருங்கள் பாபாவை. அப்போ இல்லையா அந்த உடலற்றவர் இங்கே இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு அது இன்னுமே கஷ்டம் இல்லையா, பிரம்மா பாபா உடலில் சிவபாபா வந்து பேசும்போது நேரடியாக பார்க்குறவங்களுக்கு கவனம் டக்குன்னு வரும். குல்சார்தாதி உடம்புல வரும்பொழுது கூட அங்கே பார்க்கும்பொழுதும் டக்குன்னு கவனம் வரும். அதோட ஒப்பிடும்போது சென்டரில் கவனம் கம்மியாக தான் இருக்கும். அதோட கம்பேர் பண்ணும்போது நீங்களாக வீட்டில் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனம் கம்மியாக தான் இருக்கும். அதனால்தான் சென்டரில் நீங்கள் அப்படியே போய் அவங்க முரளி படிக்கிறத ஒரு தடவை கடகடன் படிக்க தான் செய்வாங்க, விளக்கம்லாம் கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க, ஒரு 40 நிமிஷத்தில் முடிச்சுடுவாங்க. ஆனால் ஃபுல்லாக உங்கள் மைண்டில் ஏறி இருக்கும், ஏன்னா நான் அந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்ற அந்த நினைவு. அப்போ இங்கே பாபா உங்கள் கூட இருக்கிறாருன்ற நினைவோடு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு நினைவு இருக்கும். இங்கே பரீட்சையே என்னது, சீதை வந்து அக்னி பரீட்சை, அக்னியை வந்து அக்னி பிரவேசம் பண்ணுறாங்கல்ல, அங்கே பரீட்சையே என்ன? ராமர் அதாவது ராவணனோடு
அவளுடைய மனம் கூட ஈடுபடலை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தான் அந்த நெருப்பை அவங்க தாண்டணும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ராமரை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாட்டினா தான் அந்த நெருப்பை தாண்ட முடியும். அதுதான் நமக்கு கடைசி பரீட்சை. அந்த பரீட்சை முடிகிற வரைக்கும் நீங்கள் ஆசிரியரை நினைத்து தான் ஆகணும்ன்றார். அவருடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். யாரை பார்த்தாலும் அவருடைய நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல தான் இருக்குது உங்களுடைய உழைப்பு. ஏன்னா அவரை நினைவு செய்தால் மட்டுமே அந்த பரீட்சையை நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, வீட்டுக்கு போவீங்க. உங்களுடைய பரீட்சை முடிந்தவுடன் நாடகமே முடிஞ்சிடும். எவ்வளோ பெரிய ரகசியம் சொல்கிறார் பாருங்க. அப்போ அந்த கடைசி பரீட்சையை சொல்கிறாரு, அது முடிஞ்சோடனே நாடகம் முடிஞ்சிடும்ன்ற. இன்னொன்று பாபா சொல்லுவார், நீங்கள் இறந்துட்டால் உலகமே உங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச மாதிரி தான் அப்படிங்கிறார். ஸோ அது அது ஒரு வினாடி டெஸ்ட் பேப்பர். அந்த டெஸ்ட் பேப்பர் எனக்கு தெரிஞ்சு ஒரு கனவு மாதிரி வரும். அது எங்கே வேணாலும் வரலாம், தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது வரலாம், எங்கே வேணும்னாலும் வரலாம் ஒரு காட்சியாக. அந்த நேரம் நீங்கள் கரெக்டாக பாபா நினைவில் இருந்து அந்த கனவின் பாதிப்பிலிருந்து விலகி இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ். இது ராமாயணத்தில் இருக்கும். கடைசி யுத்தத்தில் என்ன பிரச்சனை அங்கே, கணவன் மனைவி காமம் போச்சு, ஓகே. அடுத்தது பற்றும் இருக்கும் இல்லையா. இப்போ ராவணனுடைய மகன் இந்திரஜித் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சீதையை எடுத்துட்டு வந்து ராமர் முன்னாடி சீதை கழுத்து அறுத்து போடுவான். இப்படியே சீதா அப்படின்னு கத்திட்டு ராமர் விழுந்துருவார், மயங்கி விழுந்துருவார், ஃபெயில். ஆனால் உண்மையிலே அங்கே சீதை இருக்க மாட்டாங்க, மாயாஜாலம். கனவு அப்படி தானே இல்லையா, கனவில் நிஜத்துலேயே நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே உண்மையிலே எதுவும் இல்லை. ஆனால் உங்களுக்கு நிஜம் மாதிரி தானே அனுபவம் ஆகுது, ஃபெயில். அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். கனவிலும் பாபா, நினைவிலும் பாபா, எல்லாத்துலேயும் பாபா, சாப்பிடும்போது பாபா, எதுலேயுமே பாபாவும் பாபா சொன்ன விஷயமும் மட்டும் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை மீறிட்டீங்கன்னா ஃபெயில். பின்னா மாதிரி டெஸ்ட் பேப்பர் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ நாடகம் முடிஞ்சிடும். அந்த பரீட்சை கரெக்டாக நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா, நீங்கள் ஆகாட்டினாலும் பரீட்சை முடிஞ்சிச்சுன்னா நாடகம் முடிஞ்சிடுச்சு, அதை வச்சு தான் உங்களுக்கு மார்க்கு. இதான் பாபா சொல்ல, ஒரு வினாடி டெஸ்ட் பேப்பர்ன்றாருன்னா யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு வினாடி அலர்ட் அதில் தான் இருக்குது. அதுக்கு தான் ஈஸியான வழி நேற்று சொன்னார் வார்தானத்தில், உங்கள் உலகத்திலே அவர் மட்டும் இருந்தால் அது உங்களுக்கு ஈஸியாக பாபா நினைவு வந்துடும். மூணாவதாக ஒருத்தர் உங்கள் உலகத்துக்குள்ளே வந்தால் தான் இன்னொருத்தரை நினைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். உங்கள் உலகத்தில் எத்தனை பேரை சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாபா கிட்ட புத்தியை நினைக்கிறது கஷ்டம். நாம் ஆத்மாவில் பதிவாயிருக்கிற அந்த 84 பிறவிகளின் நடிப்பை மீண்டும் நடிச்சுத்தான் ஆகணும்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இறுதியில் உண்மையிலே நீங்கள் அங்கே சத்தியுகத்துக்கு போன பிறகு இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ மட்டும்தான் விழிப்பு நிலைன்னு சொல்கிறோம் பாருங்களாம். ஆத்மாவை பற்றிய 84 பிறவி பற்றிய அத்தனை விஷயமும் இப்போ தான் தெரியுது. அடுத்த பிறவியில் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அப்போ மறக்கடிச்சு அனுப்புகிறார் பாபா. அப்போ யோசிச்சு பாருங்களாம், என்னை பற்றியே நான் முழுமையாக இப்போ மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா அது உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சுற்றுறீங்களோ மைண்டுக்குள்ளே இதுதான். பிறகு நீங்கள் வேதம் எழுதுவீங்க, உங்கள் வருமானத்துக்கு ஆதாரமே இதுன்றார். ஸோ அவர் எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு தெரியல. ஞானம் எந்த அளவுக்கு உள்ளே போகுதோ அதன் ஆதாரத்தில் தான் உங்களுக்கு வருமானம்னு சொல்கிறார். ஏன்னா ஆத்மா அந்த அளவுக்கு தூய்மையாகுது. ஞானம் பிளஸ் சேவை ரெண்டுமே. ஆசிரியரே இங்கே உட்கார்ந்து அனைத்து ஞானத்தையும் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாருன்னா நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும், அதன் நினைவிலும் இருக்கணும். இல்லை, அந்த ஞானத்தின் நினைவிலும் இருக்கணும், பாபாவுடைய நினைவிலும் இருக்கணும். அதுக்கு தான் பாபா தொடர்ந்து திரும்ப திரும்ப எல்லா முரளையும் சாரமாக ஒரே லைனில் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா மண்மனாபவ தான்.
இத்தனை வருடமாக பாபா சொன்ன முரளி, எல்லா முரளியோடைய சாரமும் அந்த மண்மனாபாவை தான். அதுக்கு அர்த்தம் இருக்குது. அந்த வார்த்தை சரியான வார்த்தை கீதையில் இருக்குது, ஆனால் அதில் அர்த்தம் சொல்லலை. பாபா அதுக்கு அர்த்தம் சொல்கிறார், என் ஒருவனை நினைவு செய்தால் உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் அழியும். ஆனால் நம்ம கொஞ்சம் பாவம் சேர்த்து வைக்கல, 63 ஜென்ம பாவம், அதனால் அதை எரிக்கிறதுக்கு நேரமாகும். அப்போ நின்னாலும் உட்காந்தாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் அந்த நேரம் ஃபுல்லாக நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் 24 மணி நேரம் கடந்து போய்கிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு போகுது. போகும்போது அப்படியே நினைவை மட்டும் நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டே இருங்க. அப்போ 24 மணி நேரம் நினச்ச மாதிரி, சரி 24 மணி நேரம் இல்லாட்டினாலும் ஒரு 12 மணி நேரம் நினச்ச மாதிரி எடுத்துகிட்டு வர முடியும் தானே. அதில் தான் இருக்குது டேலண்ட். உங்களை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க, நினைவில் இருக்கிறனா, பாவம் எரிஞ்சிச்சா, என்னுடைய குணம் மாறிடுச்சா. டெஸ்ட் பேப்பர் வரும், நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைப்பீங்க, வா சூப்பராக யோகா பண்ணிட்டோம் இல்லைன்ட்டு டக்குன்னு வரும் டெஸ்ட் பேப்பர். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் எவ்வளோ பாவம் உள்ளே இருக்குதுன்ட்டு. எப்படி வந்து ஒரு லௌகீக படிப்பில் ஹிஸ்ட்ரி, வரலாறு, கணக்கு, அறிவியல் போன்ற பாடங்கள் இருக்குது, மாணவர்கள் கூட அதை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சிக்கிட்டு பாஸ் ஆகும்னு புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் கூட இந்த ஞானத்தில் எவ்வளோ மார்க் வாங்கி பாஸ் ஆவீங்கன்னு தெரியும். இங்கேயும் 4 பாடம் இருக்குது, ஞானம், யோகம், சேவை, தாரணை. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ செக் பண்ணுங்க, செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன செக் பண்ணணும், நான் பாபாவை மறக்காமல் இருக்கிறேனா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செய்கிற காரியம் பாபா 2 நாள் முன்னாடி சொன்னார் பாருங்கள், தொழில் தொழில்னு அதுலேயே போய் பாபாவை நினைக்க முடியாத அளவுக்கு தொழிலில் போய் பிஸி ஆகிடாதீங்க. உங்களுக்கு தேவை 2 சப்பாத்தி, அதுக்கான வருமானம் மட்டும் வச்சுட்டு மற்ற நேரம் ஃபுல்லாக சேவையிலும் பாபா நினைவிலும் மூழ்குங்கன்றார். பெரிய பெரிய கோடீஸ்வரன், டாட்டா, பிர்லா, அம்பானி இறந்தவொடனே என்ன ஆகும், சேர்த்து வச்சது அவங்க கூட வராது, போய் ஏழை வீட்டில் போய் பிறப்பாங்க. ஏன்னா அடுத்த ஜென்மத்துக்கு தேவையான விஷயத்தை அவங்க பண்ணலைன்னா, அதாவது புண்ணிய காரியம்லாம் பண்ணலைன்னா முடிஞ்சு போச்சு. இங்கே உலகமே அழிய போகுது, அதனால் நம்ம அந்த புண்ணியம் பண்ண தேவையில்ல. அந்த புண்ணியம் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட எதுவும் கிடையவும் கிடையாது. ஞானத்தை தானம் பண்ணுங்கள், அடுத்தது பாபா நினைவில் இருந்துக்கிட்டே இருங்க. இருக்கிறதுலே மிகப்பெரிய புண்ணிய காரியம் பாபா நினைவில் இருக்கிறதுன்றார். ஏன்னா வாயுமண்டலம் தூய்மை ஆகிட்டே இருக்குது. நிறைய பேர் எழுதுகிறாங்க, பாபா மாயா திரும்ப திரும்ப உங்களை மறக்க வைக்குது பாபா, நிறைய மாயின் புயல் வந்துக்கிட்டே இருக்குது பாபா, நிறைய நெகட்டிவ் எண்ணங்கள் வருது பாபா அப்படின்னு எழுதுகிறாங்க. புரிஞ்சிக்காத காரணத்தினால பாபா அவங்க வந்து இப்படி கேட்குறாங்க, பாபா எங்களுக்கு ரொம்ப நெகட்டிவ் எண்ணம் வருது பாபா, யாரையாவது பார்த்துட்டேன் அப்படின்ட்டேன்னா அந்த மனம் சலனமாகுது, காமம் சார்ந்த விஷயங்கள்லாம் மைண்டில் ஓடுது, இது பாவம் இல்லையா பாபா அப்படின்னு கேட்குறாங்களாம். பாபா சொல்கிறாரு, எப்போ நீ கர்மேந்திரியங்கள் மூலமாக பாவம் செய்கிறியோ அப்போ தான் பாவம் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதனால தான் பாபா அடிக்கடி சொல்வார், கர்மேந்திரியங்கள் மூலமாக கண், காது, மூக்கு, வாய், உடல் மூலமாக எந்த பாவமும் செஞ்சிடாதீங்கன்னுவர். மனதில் வந்தாலும், ஏன்னா கடைசி வரைக்கும் மனதில் புயல்கள் வந்துக்கிட்டே இருக்கும், அதனால தானே கடைசி டெஸ்ட் பேப்பர், அப்போ தான் கர்மாதித்த நிலைன்றார். ஸோ அதனால் எண்ணத்தில் வந்தாலும் காரியத்தில் எடுத்துகிட்டு வந்துடாதீங்கன்றார், வார்த்தையிலையோ பார்வையிலையோ எடுத்துகிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு டவுட் வரும், அப்போ தப்பான எண்ணம் நினச்சிக்கிட்டே இருந்தால் தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் பாபா நினைவிலேயே மூழ்க மூழ்க பாபா நினைவு, பாபா ஞானத்தை சிந்தனை பண்ணுறது, சொர்க்கத்தில் நான் இருக்க போகிறேன்ற அந்த பயிற்சி, எல்லோரையும் ஆத்ம சகோதரன் சகோதரன்ற அந்த பயிற்சி பண்ண பண்ண அந்த விகார எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் நீங்கிடும், நீக்கணும்.
நீக்காமல் விட்டிங்கன்னா இந்த எண்ணங்கள் அதிகமாகி அதுதான் செயலாயிடும். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ எண்ணத்தை அப்படியே விட்டுடலான்னு அர்த்தம் கிடையாது. எண்ணத்திலும் பாவம் செய்யாமல் நீங்கள் இருக்கணும். ஆனால் இதை பாபா ஏன் இதை சொல்கிறேன்னா, மனசொடிஞ்சு போயிடக்கூடாது குழந்தைங்க. நிறைய பேருக்கு அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால் தூய்மையாகவே ஆக முடியாது போல இருக்குன்னு விட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா, அவங்களுக்காக பாபா இதை சொல்கிறார். அதை புரிஞ்சிக்கணும். ஸோ அதனால தான் பாபா முரளியில் சில முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா பாபா ஒவ்வொரு டைமில் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். எது புது குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு, எது பெரியவங்களுக்கு சொல்கிறாரு. இதை பாபா சொல்கிறார், விகாரத்தில் ஈடுபடணுன்ற எண்ணம் வந்தால் கூட நீ ஆல்ரெடி விகாரத்தில் ஈடுபட்ட பாவத்துக்கு பாவத்தை செஞ்சிட்டேன்னு பாபா சொல்லியிருக்கிறார். இதுதான் பைபிளில் வரும். நீ ஒரு பொண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ ஆல்ரெடி அவளோட விபச்சாரம் பண்ணிட்டேன்னு வர்றது பாபாவோட ஞானம்தான். ஸோ ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் பண்ணி நீங்களே புரிஞ்சிக்க வேண்டியதுதான். நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து அதற்கேற்ற ஞானத்தை எடுத்துகிட்டு முன்னேறி போகணும். தைரியம் வைக்கணும். பாபா திரும்ப திரும்ப உங்களுக்கு புரிய வைக்கிறார், குழந்தைங்க கிட்ட இந்த ஞானம் இருக்குது. விஷ்ணுவுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஏன் சுதர்ஷன சக்கரத்தை கொடுத்துருக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உண்மையிலே விஷ்ணுவுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் சுதர்ஷன சக்கரம் கொடுக்கலாமா? உண்மையிலே கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு இந்த ஞானமே கிடையாது இல்லையா. இப்போ உண்மையிலே சுதர்ஷன சக்கரம் பற்றிய ஞானம் வந்து விஷ்ணுவுக்கோ ஸ்ரீகிருஷ்ணருக்கோ தெரியாது. உண்மையிலே அது பிராமணர்களுடையது தான். ஏன் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, பிராமணர்கள் சுதர்ஷன சக்கரதாரியாக நிரந்தரமாக இருக்கிறது கிடையாது. மேலையும் கீழையும் போயிட்டு வருது அவங்களுடைய மனநிலை. அதனால் உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்காதுன்றதுனால அதை ஸ்ரீகிருஷ்ணருக்கோ இல்லது விஷ்ணுவுக்கோ கொடுத்துருக்குறாங்க பக்தி மார்க்கத்தில். அந்த சக்கரத்தை வச்சுட்டு அகாசுரன் பகாசுரன் போன்ற அசுரர்களை கொலை பண்ணதாக காட்டியிருக்கிறாங்க. உண்மையில் சுதர்ஷன சக்கரன்றது சூக்ஷ்மமான சக்கரம். இதை வைத்து யாரையும் கொலையெல்லாம் பண்ண முடியாது. உங்களுடைய பாவத்தை அழிக்கக்கூடிய சக்கரம் இது. சிவபாபாவையும் சுதர்ஷன சக்கரதாரின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த சக்கரம் அவருக்கு அவருடைய மைண்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு சொல்கிறார் இல்லையா. பாபா கொடுக்குற ஞானம் ஃபுல்லாக சுதர்ஷன சக்கரம் தான், நம்மை பற்றிய சக்கரம். முழு சக்கரம் பற்றிய ஞானம் அவர்கிட்ட இருக்குது. அந்த ஞானத்தை ஆத்மாக்கள் அப்பா கிட்ட இருந்து அடையுது, எப்படி உலகம் சுத்துதுன்ற ஞானத்தை. பக்தி மார்க்கத்திலே பார்த்தீங்கன்னா சிவன் தான் வந்து கிருஷ்ணருக்கு சுதர்ஷன சக்கரம் கொடுத்ததாக கதை இருக்கும். இப்போ நீங்கள் சுயதர்சன சக்கரதாரியாகி உங்களுடைய பாவங்களை எரிக்கணும். இந்த ஞானத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாரணை பண்ணி பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க இல்லை. ஞானத்தையும் தாரணை பண்ணணும். ஞானத்தை தாரணை பண்ணுறதுனாலே தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுறது தான். ஏன்னா இந்த ஞானம் தெய்வீக குணமாக மாறும். ஸோ அப்போ ஆத்ம தூய்மையாக இருக்கும்போது தான் இப்போ சில விஷயங்கள் வந்து இதே முரளி நான் பாபா குழந்தை ஆகும் பொழுது 11 வருஷத்துக்கு முன்னாடி இதே முரளியே படிச்சிருப்போம். ஆனால் இப்போ இந்த அளவுக்கு ஒரு ஒரு லைனும் போதையை கொடுத்துருக்குமா, இவ்வளோ ஆழம் தெரிஞ்சிருக்குமானா, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்போ என்னென்னா பாபாவை நினைவு செய்யாத அந்த ஆத்ம தூய்மை ஆக ஆக தான் இந்த ஒரு ஒரு லைனும் நமக்குள்ளே அப்படி நாடி நரம்பெல்லாம் சந்தோஷம் வர வைக்கும். ஸோ அதுக்காக தான் நினைவு செய்தால்தான் ஆத்ம தூய்மையாகும், தூய்மை ஆனால்தான் இந்த ஞானம் தாரணையாகும்னு பாபா சொல்கிறார். அதேமாதிரி ஞானத்தை சிந்தனை செய்வதன் மூலமாகவும் ஆத்ம தூய்மையாகும். ஆனால் ஞானத்தை கேட்டாலே தூய்மையாகாது, அதை புரிஞ்சுக்கணும். நீங்களாக அதை சிந்தனை பண்ணும்பொழுது தான் தூய்மையாகும். பாபாவை நினைவு செய்வதால் மட்டுமே உங்களுடைய பாவங்கள் அழியும். ஒவ்வொருத்தரும் உங்களுக்காக நீங்கள் தான் முயற்சி செய்யணும். பாபா உங்கள் முன்னாடி உட்கார்ந்து திருஷ்டி கொடுத்து உங்கள் பாவத்தை எல்லாம் அழிக்க மாட்டேன். அப்படி திருஷ்டி கொடுக்கறதுனால பாவம் அழியாது. ஆனால் அவர் வந்து எல்லோரையும்
பார்க்க தான் செய்கிறார். எல்லாருடைய பாவமும் அழிஞ்சிடுதா என்ன இல்லையா? இப்போ குல்ஜார் தாதி உடம்புல பாப் தாதா வரும்போதே தெரியும், 20 நிமிஷம் திருஷ்டி தான் கொடுத்துட்டு இருப்பார். அப்போ எல்லாரும் அப்படியே பக்கவா தூய்மை ஆயிட்டாங்களா என்ன? ஸோ அப்படி பாவங்கள் அழியாது, அதனால் உங்களுக்கு ஞானமும் கிடைக்காது. அதாவது பாபா திருஷ்டியை கொடுத்தாலும் உங்களுக்கு பாவம் அழியாது, ஞானத்தை கொடுத்தாலும் பாவம் அழியாது. நீங்கள் தான் தாரணை பண்ணணும் இல்லையா, முயற்சி பண்ணணும், ஞானத்தை தாரணை பண்ணணும், பாபாவை நினைவு பண்ணணும். பாபா வழியை மட்டும்தான் சொல்கிறார், இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க உங்களுடைய பாவங்கள் அழியும் அப்படின்ட்டு ஸ்ரீமத் கொடுக்குறார். உதாரணத்துக்கு பாபா வரும்பொழுது உங்களை ஆத்மானு தான் பார்க்குறார், அதனால் உங்கள் பாவம் ஒன்றும் அழியிறது கிடையாது இல்லையா. அவருடைய ஸ்ரீமத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக தான் பாவம் அழியுது. அதில் முதல் ஸ்ரீமத்தை அவரை நினைக்கணுன்றது தான். ஸோ உங்கள் முயற்சியில் தான் பாவம் அழியுது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, பாபா பார்த்து உங்கள் பாவம் அழிகிற மாதிரி இருந்தால் அஞ்ஞானிகள் சண்டைக்கு வரமாட்டாங்க. ஏன், உன் பார்வை அவங்க மேலே மட்டும்தான் படுமா, அவங்க மட்டும்தான் குழந்தையன்னு கேட்பாங்கல்ல. ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, அதுக்கு தான் இந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்க சொல்கிறார். அவங்க இந்த ஞானத்தை உதாசீனப்படுத்துகிறாங்க, முயற்சி பண்ணலன்னா பாபா என்ன பண்ண முடியும்? பாபா அதனால்தான் மகாபாரத யுத்தத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் சண்டை போடலை, உன் வெற்றிக்கு நீ தான் சண்டை போடணும். அவர் கீதா உபதேசம் பண்ணுறது தான் அவருடைய வேலை, வழி சொல்கிறார் மாயை வெல்வதற்காக. ஒருவேளை அவர் உட்காந்து திருஷ்டி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாவம் அழியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே அவருடைய வேலையாக போயிடும். அப்படி கிடையாது. ஸோ இதே நேரத்தில் பாபா வந்து பக்த நேற்று முரலில் கூட சொன்னார், பக்தர்களுக்கு நீங்கள் முக்தி கொடுக்கணும், அதுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் முதல்ல முக்தி அடையணும், எல்லாத்துலேருந்து விடுபட்ட நிலையில் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாரு. இங்கே உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாருமே கணக்கு வழக்கை முடிச்சுட்டு தான் போவோம், கணக்கு வழக்கை நாம் முடிக்க முடியாது. அவங்க தண்டனை எல்லாமே அனுபவிப்பாங்க, ஆனால் தண்டனை அனுபவித்து அந்த மனம் சாந்தி அடையாமல் இருக்குது பாருங்கள். அந்த ஆத்மா வந்து மேலே போகணும், அதுக்கு பாபாவை நினைக்கணும். எப்படி நினைக்க முடியும், அந்த நேரம் தன்னுடைய மகனை இழந்து, மகளை இழந்து, மருமகனை இழந்து, பேரம்பேத்தியை இழந்து, எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு அந்த நினைவிலே இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம இப்போவே பாபாவை நினச்சி உங்களுடைய வாயுமண்டலத்தை தான் நம்ம தூய்மையாக்குறோம், அதுதான் மெயின் சேவை. அப்போ நம்ம தொடர்பில் வரும்போது அவங்க அவங்கள சுற்றி, அதாவது அவங்க வந்து அந்த துக்கத்தில் இருக்கிறது அந்த வாயுமண்டலத்தை அந்த மாதிரி மாற்றிடும், அது திரும்ப திரும்ப அவங்களுக்கு துக்கத்தையே எடுத்துகிட்டு வரும். ஸோ அப்போ அந்த வாயுமண்டலத்தை நம்ம கிளியர் பண்ணிட்டு இருப்போம் நம்மளை சுற்றி. அப்போ நம்ம தொடர்பில் வரும்போது அவங்களுடைய மனம் அமைதியாகும், அந்த அமைதியில் அவங்க 1 செகண்ட் பாபா நினச்சவொடனே பாபா டக்குன்னு மேலே கூப்பிட்டு இழுத்துடுவார். ஸோ இப்படி தான் வந்து மற்றவர்களுக்கு முக்தி கிடைக்குதே தவிர நம்ம பார்வையினால் முக்தி கிடைக்கல, அவங்க நினைக்கிறதுனால நடக்கும். இப்போ மதுபனில் நமக்கு அந்த வைப்ரேஷன் இருக்குது, சென்டரில் வைப்ரேஷன் இருக்குதுன்றதுக்கும் காரணம் வந்து அந்த இடம் வந்து தூய்மையாக அந்த வாயுமண்டலத்தை மாற்றி வைக்கிறதாம். அந்த வாயுமண்டலத்துக்குள்ளே போகிறதுனால நம்ம அந்த அமைதியும் தூய்மையும் ஃபீல் பண்ண முடியுதே தவிர நம்ம பாவம் அழியிறது கிடையாது. பாபா சொல்கிறாரு, உங்களால் உங்கள் உலகியல் தந்தையை நினைக்க முடியுது, ஆனால் அவர் ஒன்றும் உங்களுக்கு உயர்ந்த வழியை கொடுக்கல. சிவபாபா தான் உங்களுக்கு உயர்ந்த வழி ஸ்ரீமத்தை கொடுக்குறார், அவரை நினைக்க முடியாதா? அதாவது என்னால் யாரையுமே நினைக்க முடியாதுன்னா பரவாயில்ல, நீங்கள் பாபாவை தவிர அத்தனை பேரையும் உங்களால் நினைக்க முடியுது. ஏன், ஒட்டுமொத்த உலகத்தையும் நினைக்க முடியுது, ஆனால் ஒரே ஒரு டாட், ஒரு புள்ளி அவரை நினைக்க முடியாதா? அவரால் தான் நீங்கள் உலகத்தின் அதிபதி ஆகிறீங்க. இது ஒரு கஷ்டமான முயற்சினே சொல்ல முடியாது, இதை விட ஈஸியான ஒரு பயிற்சி இருக்கவே முடியாது. ஹடயோகிகள் கிட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போகிறாங்களே, என்ன சொல்கிறாங்க, கையை காலை மடக்கி இப்படி பண்ணி அப்படி பண்ணி, ஒரு சில யோகா ஈஷா யோகாலாம் போனீங்கன்னா கை கால் இடுப்பு எல்லாம் உடஞ்சி தான் வருவீங்க நீங்கள். இங்கே அந்த மாதிரி கஷ்டமாக கொடுக்குறாரு, நீ பாட்டுக்கு ஒளிப்புள்ளியாக அப்பா இருக்கார், அவர் எனக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாரு நினச்சிக்கிட்டு இருந்தால் போதும், அவருடைய குழந்தை நான் இந்த உடம்புக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தால் போதும், இவ்வளோதான் முயற்சி. அந்த முயற்சியை தொடர்ந்து பண்ணுங்க, அவ்வளோதான்.
ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த சன்னியாசியோடைய பார்வை பட்டா போதும், நிறைய பேர் அவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு அந்த குருவை பார்க்கறதுக்காக வாரம் வாரம் மாதம் மாதம்லாம் போயிட்டு வருவாங்க. சத்யசாய் பாபா நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பார்வை பட்டாலே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பார்வை பட்டுருச்சு, அவங்களுடைய கருணை கிடச்சிடுச்சு, ஆசீர்வாதம் கிடச்சிடுச்சு, இருந்தாலும் மனிதர்கள் கீழே தானே விழுந்துட்டு வந்தாங்க இல்லையா. அவங்க அவங்க பார்வை பட்டவுடனே அப்படியே மேல் நோக்கி போனாங்களா, முக்தி அடைஞ்சிட்டாங்களா அவங்க? அப்போ என்ன அவங்களுடைய கருணை? உங்களை எந்த விதத்துலையும் எதுவுமே மாற்றலையே. ஏன்னா அவங்களே பிரம்ம மகா தத்துவத்தை தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க, கடவுளை நினைக்கல. ஸோ அப்போ அவங்களுக்கே கடவுளை எப்படி நினைக்கிறதுன்னு வழி காட்டுறதுக்கு ஒருத்தர் தேவை, சிவபாபா தேவை. பாபா தான் நமக்கு தெளிவாக வழியை காட்டுறார், வழிகாட்ட தான் வந்திருக்கிறார். திருஷ்டினால் எல்லா வேலையும் முடிகிறதா இருந்தால் அவர் ஞானத்தை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சூப்பர் பாயிண்ட் இல்லை இது? அதாவது பிரதர், ஒரு முரளியில் வந்து பாபா சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ரீசெண்டாக எடுத்த முரளி தான். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப வந்து முயற்சி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா, சீனியர் இருப்பாங்கள்ல பிரதர், தாதிங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு ஒன்று வழி கேளுங்க, இல்லை அவங்களோட பார்வை படுற மாதிரி அவங்கக்கிட்ட திருஷ்டி வாங்குங்க அப்படின்ட்டு பாபா ஒரு முரளியிலேயே சொல்லியிருப்பாங்க சீனியர்ஸ்கிட்ட. அதாவது வந்து முன்னாடி குல்ஜா தாதி, ஜானகி தாதிங்களா, அது எதுக்காக அப்படி சொல்கிறாங்க, பாபா அப்படி சொல்கிறார் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கல, திருஷ்டிப்படுறதுனால வந்து உங்களுக்கு பாவம் அழியாது, அது எதுக்காக அப்படின்னா, பாபாவோட பார்வை படும்போது நீங்கள் சொன்னீங்களே இந்த வாயு மண்டலம் வந்து கொஞ்சம் அமைதியாகும், அப்போ நம்ம முயற்சி செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பாபாவை நினைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாபா அடிக்கடி சொல்லுவார், மதுபனுக்கு வர்றீங்க நல்லா இருக்கீங்க, வீட்டுக்கு போனோன்னே எல்லாம் மறந்துடுறீங்க, மாறிடுது அப்படின்னு சொல்கிறாரு. குஷி குஷியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா முயற்சி பண்ணுறீங்க, நல்லா நினைவு பண்ணுறீங்க, வீட்டுக்கு போனோன்னே எல்லாம் மறந்துடுறீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த திருஷ்டி பார்வை அப்படிங்கிறது பாபாவை நினைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குது, அவ்வளோதானே தவிர திருஷ்டிப்படுறதுனால நம்மளோட பாவம் போகிறது கிடையாது. இதே தான் கடைசி நேரத்துலேயும் நமக்கு வந்து முக்தி கொடுக்கறது கூட அப்படி தான். அதாவது வந்து அவங்க கணக்கு வழக்கு முடிச்சுட்டு வந்து நிற்கும்போது நம்மளுடைய பார்வை, அதாவது முக்தி கொடுக்கக்கூடிய பார்வை நம்மக்கிட்ட இருக்கும்போது தானாகவே அவங்களுக்கு வந்து பாபாவை நினைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வாயு மண்டலம் வந்து நல்லா அமைதியாக இருக்குது. ஆமாங்க பிரதர், அப்படி வந்து பாபா திருஷ்டி கொடுத்து பாவத்தை கழிக்கிறதா மதுபனில் போய் எல்லாம் உக்காந்துக்கலாமே நம்ம போயிட்டு. அதனால தான் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், அவர் திருஷ்டினால் வந்து பாவம் கழியாது, ஜஸ்ட்டு நம்ம முயற்சி செய்கிறதுக்கு ஒரு ஊக்க உற்சாகம் கிடைக்கும். நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா கனவுல வந்து பாபா காட்சி கிடைக்கும், எனக்கு கூட அந்த மாதிரி அனுபவம் ஆணுச்சு. ஒரு ரெட் கலர் இதில் பாபாவோட புள்ளி, ஆக்சுவலி நான் வீட்டில் இருக்கும்போது நினைவு பண்ணும்போது அந்த புள்ளி வந்து சரியாகவே தெரியாது எனக்கு, அப்படியே மறைஞ்சு போகிற மாதிரி, கொஞ்சம் பிளர்ராக இருக்கிற மாதிரி, கரெக்டாக அப்படியே க்ளீனாக தெரியாது. ஆனால் கனவுல பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக தெரியுது, அந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஜொலிக்குது, அப்படி ஜொலிக்குது. ஆனால் அதை நான் வந்து கனவெல்லாம் முடிச்சுட்டு நான் முயற்சி பண்ணுறதுக்கு நினைக்கிறேன், அது மாதிரி வரமாட்டேங்குது. இதுதான் மதுபன்லையும் பாபா திருஷ்டி கொடுக்கும்போதும் நடக்கிறது, நம்மளுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துறாரு, இப்படி தான் குழந்தை இருக்கும், நீ முயற்சி பண்ணிக்கோ அப்படின்ட்டு கொடுத்துறாரு பிரதர். ஸோ பாபா தான் இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு வழி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் என்ன பாடுறீங்க, நாங்கள் உடல் இல்லாமல் வந்தோம், உடல் இல்லாமல் தான் வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு பாடுறீங்க. அதாவது இது வந்து ஆக்சுவலாக பக்தி மார்க்கத்தில் பாடணுமா இப்படி? அது இப்போத்தைய நேரம். ஆக்சுவலாக சினிமா பாட்டே வந்திருக்குல்ல, கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல. ஆக்சுவலாக கையே எடுத்துகிட்டு வரல இல்லையா. ஸோ உடல் இல்லாமல் வந்தோம், உடல் இல்லாமல் போக போகிறோன்றது இப்போத்தைய விஷயம். உடல் இல்லாமல் தான் போக போகிறோமே தவிர வருமானத்தோடு போக போகிறோம் பாபா நினைவில் இருந்து. ஸோ பாபா சொல்லக்கூடிய இந்த மகா வாக்கியங்கள் தான் பின்னாடி பக்தி மார்க்கத்தில் பயன்படுதுன்றார் இல்லை. பாபா சொல்கிற நிறைய விஷயங்கள் பக்தி மார்க்கத்தில் சினிமா பாட்டிலெல்லாம் கூட வருது இல்லை, இப்போ சொல்கிறது அங்கே வெளிப்படுது. பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செஞ்சிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அழிஞ்சிடும். பாபா ஸ்ரீமத் கொடுக்குறார், நாடகத்தில் அவருடைய பாகம் இது ஸ்ரீமத் கொடுக்கறது. சொன்னார் இல்லையா, என்னுடைய பாகத்தை நான் அடிக்கிறேன், எதுக்கு எனக்கு மகிமைன்ட்டு.
அந்த ஸ்ரீமத்தை கொடுப்பதைத்தான் நீங்கள் கடவுளுடைய உதவியாக சொல்கிறீங்க. கடவுள் எனக்கு உதவியே பண்ணலையே பாபா சொல்கிறார், ஸ்ரீமத்து வழி காட்டுறன்ல அதுதான் உதவி. நீ ஊருக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறார், முக்தி அடைகிறதுக்கு வழி சொல்கிறார், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறார், வேறு என்ன உதவி வேணும் இல்லை? இதுதான் உதவி. ஸ்ரீமத்து நாடகத்தின்படி நினைவு செய்யப்படுது ஸ்ரீமத் பகவத்கீதை இல்லை, அது அதிலே வந்துடுது பாருங்கள், உயர்ந்த வழி பகவானுடைய வழி கீதை. பாபா உங்களுக்கு வழி காட்டியே ஆகணும், அதுதான் அவருடைய கடமை. உங்களை ஆத்மான்னு உணருங்க. மற்றபடி பாபா வந்து உங்களை கர்மாதீத்த நிலை அடையிறதுக்கு உதவி பண்ணுவார்னு அர்த்தம் கிடையாது, அது நீங்கள் தான் முயற்சி பண்ணணும், அதுக்கு நேரம் எடுக்கும். கர்மாதீத்த நிலை அடையிறதுக்கு வழியை அவர் சொல்கிறார், முயற்சி நீங்கள் தான் பண்ணணும், நிறைய முயற்சி பண்ணணுன்ற. நீங்கள் உங்களை ஆத்மான்னு உணரக்கூடிய நல்ல பயிற்சி இருக்கணும். ஸோ ஆத்ம பயிற்சி தான் முக்கியமானது. பாபா சொன்னார்லே, ஆத்ம அபிமான நிலை உங்களை முன்னோக்கி அழைச்சிட்டு போகும், தேக உணர்வு நிலை உங்களை பின்னோக்கி அழைச்சிட்டு போகும். உண்மையிலே தாய்மார்களுக்கு நிறைய நேரம் இருக்குது கணவன்மார்களை ஒப்பிடும் பொழுது. ஏன்னா கணவன்மார்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக வேலைக்கு போகணும், அந்த பிஸ்னஸில் நஷ்டமாகுதா, இந்த மாதிரி நிறைய டென்ஷன் இருக்கும். ஸோ அவங்களோட ஒப்பிடும் பொழுது தாய்மார்கள் சமைச்சு முடித்தோடனே ஃப்ரீ ஆகிடுவாங்க. ஸோ அந்த நேரம் நல்லா பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கலாம், பாபாவை நினைக்கலாம் அப்படின்னு பாபா சொல்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவை நினைவு செய்து செய்து உங்களுடைய லாட்ரியை அடையுங்க. அதன் மூலம் அனைத்து துருவம் நீங்கட்டும். இல்லை நினைக்க நினைக்க ஆத்ம தூய்மையாவது, தூய்மையாக தூய்மையாக உங்களுக்கு கோடானு கோடி மடங்கு லாட்ரி சீட்டு விழுதுன்னு அர்த்தம். உங்களுக்கே தெரியும் இவர் நல்ல முயற்சியாளர், ஏன்னா அவர் சார்ட்டு வைக்கிறாரு அப்படின்னு தெரியும். இல்லை ஒரு சிலர் அப்படி பக்காவாக சார்ட் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இருக்கு, ஏன்னா பாபா சிலரில் ரெண்டு மூணு நாள் வைக்கிறாங்க விட்டுடுறாங்க. யார் கண்டினியூஸாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெய்லியும் பாபாவுக்கு லெட்டர் எழுதிட்டு தான் தூங்குறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நல்ல முயற்சியாளர், அவங்களுடைய குணத்துலேயும் அது தெரியும். பக்தி மார்க்கத்தில் கூட பாருங்க, ரெண்டு மூணு மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து முயற்சி பண்ணுறாங்க, தீவிரமாக தியானமெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அதேமாரி வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறவங்க நிறைய குருமார்களை வச்சுக்குவாங்க. ஆனால் எத்தனை குருக்கள் அவங்க வச்சிருந்தாலும் தேவதைகளை நினைக்கிற அளவுக்கு அவங்க குருமார்களை நினைக்கிறது கிடையாது, பார்த்தீங்களா. அப்போ அவங்களுக்கே தெரியுது இந்த குருமார்களை விட தேவதைகள் தான் உயர்ந்தவர்கள்னு தெரியுது, அதனால் தேவதையைத்தான் அவங்க வணங்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய ஒரு பூஜை நடக்குது ஒரு கோயிலில், அங்கே போயிருந்தேன் நான். ஸோ அங்கே அவர் சார்பாக பேசக்கூடிய ஒரு அவங்க இயக்கத்தின் ஆசிரியர் வரார். அவரை நான் வேறு ஊரில் கோயிலில் சிவராத்திரி அப்போ பார்க்குறேன், சிவன் கோயிலை சுற்றி சுற்றி வரார். அப்போ அவருடைய குருவை தானே அவர் நினைக்கணும், ஏன் சிவனை விழுந்து விழுந்து நினைக்கிறார், அதான் பாபா சொல்கிறார். அப்போ இது வந்து கடவுள் சிவன், தேவதையும் அதே மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலே தேவதைகளையும் நினைவு செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? தேவதைகளும் உங்களுக்கு எதுவும் நடத்துறது கிடையாது இல்லையா. கிருஷ்ணரோ ராமரோ சீதையோ வந்து உங்களுக்கு ஏதாவது நடத்துகிறாங்களா என்ன? ஸோ பாபா தான் நடத்துகிறார், பாபாவை தான் நினைவு செய்யணும். இது எதுவுமே நமக்கு புதுசு கிடையாது. அதே மாதிரி இந்த விஷயங்கள் லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயம் கிடையாது, வெறும் 5000 வருடம் முன்பு நடந்த விஷயம்தான். இந்த காலச்சக்கரமே 5000 வருஷத்து விஷயம்தான். எப்போ புது உலகத்தின் ஸ்தாபனை காரியமும் பழைய உலகத்தின் விநாச காரியமும் நடக்க வேண்டியிருக்குதோ அப்போ தான் பாபா வரார். ஒவ்வொரு கல்பத்திலும்
விநாசம் நடக்கவே செய்யுதுன்னு நமக்கு தெரியுது. முந்தைய கல்பத்திலும் நடந்தது, இப்பொழுதும் நடக்கும். அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் என்ன சொல்கிறீங்க, 5000 வருஷம் முன்னாடியும் இதே விஷயம் நடந்தது அப்படின்னு எழுதுறோம். பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய வழி அவரை அடைவதற்கான, அவர் இருக்கக்கூடிய பரந்தாமத்துக்கு போகிறதுக்கான அல்லது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழி புதுசு கிடையாது. ஒவ்வொரு கல்பத்திலும் வந்து நான் இதே வழியை உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்களுடைய ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். தேவதைகளுடைய ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை செய்யப்படுது. எந்த தேவதைகளை பூஜை பண்ணீங்களோ இவ்வளோ நாள், அந்த தேவதைகளுடைய ராஜ்யமே இப்போ ஸ்தாபனை ஆகுது. 5000 வருட காலச்சக்கரம் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. மனிதர்களோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகியிருக்கிறாங்க. ஏன்னா மாயையின் வழியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ராவணனை எரிக்கிறதுடைய அர்த்தமே தெரியாது. தசரா போய் எரிக்கிறாங்க இல்லையா உருவபொம்மையை. உண்மையிலே சுயதர்சன சக்கரத்தை சுற்றி சுற்றி நாம் தான் ராவணனை நமக்குள்ளேருந்து எரிக்கிறோம். அதனால் சுதர்சன சக்கரதாரிகள்ன்றது உண்மையில் உங்களுடைய பேர், கிருஷ்ணருடைய பேர் கிடையாது. உங்களுடைய லட்சியம் தெளிவாக இருக்குது, லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது நம்மளுடைய லட்சியம். அதுக்கு நாம் தூய்மை ஆகணும், அதுக்கு பாபாவை நினைக்கிறோம், சக்கரத்தை சுத்துறோம். ஆத்மாக்களுக்கு பாபா தன்னிடம் இருக்கக்கூடிய அத்தனை ஞானத்தையும் கொடுக்குறார், எதையும் மறைச்சி வைக்கல, அத்தனையும் கொடுக்குறார். எப்போ இந்த நாடக சக்கரம் முடிவுக்கு வருதோ அப்போதான் பாபா வந்து இந்த ஞானத்தையே நமக்கு கொடுக்குறார். சக்கரம் முடியும்பொழுது தான் சக்கரத்தில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லி மீண்டும் அதை நடக்க போகுதுன்னு சொல்கிறார். எப்போ துக்கத்தின் உச்சத்தில் வந்து சொல்கிறார், நீ சுகத்தின் உச்சத்திலிருந்த இந்த துக்கம் முடிய போது சுகம் மீண்டும் வரப்போகுதுன்ற நல்ல செய்தியை இப்போ சொல்கிறார். சுயம் தந்தையே வந்து இந்த நல்ல கர்மங்களை செய்வதை பற்றி நமக்கு ஞானம் கொடுக்கிறார். இந்த கர்மம் தான் அடுத்த அரை கல்பம் உங்களை துக்கத்திலிருந்து பாதுகாக்குது. வெறும் சுகமே சுகமாக இருக்குது. பிறகு எப்போ நீங்கள் வாம மார்க்கத்தில் விகார மார்க்கத்தில் செல்கிறீர்களோ அப்பொழுது தான் ஆத்மாவின் இரவு ஸ்டார்ட் ஆகுது. ஆத்மாவுக்கு சனி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் நம்ம அப்படியே இறங்க ஆரம்பிக்கிறோம். நம்ம கிட்ட இருந்த அழகு, அறிவு, ஆரோக்கியம், செல்வம், குணம், நல்ல உறவுகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க ஆரம்பிக்குது. சந்தோஷம் குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிக்குது. எல்லாமே விகாரத்தில் விழுந்ததுனால இழக்கிறோம் அத்தனையும். பாபா புத்தியில் என்ன ஞானம், இந்த ஒட்டுமொத்த உலக சக்கரம் பற்றிய ஞானம் இருக்குதோ அது அப்படியே குழந்தைகளாகிய உங்கள் புத்தியிலும் இப்போ இருக்குது. இருந்தாலும் ஞானம் வந்துடுச்சு, ஆனால் தூய்மை ஆகிறதுக்கு இந்த ஞானத்தை சிந்தனை செய்து பாபாவை நினைவு செய்து நீங்கள் தான் தூய்மை ஆகிறதுக்கான முயற்சி செய்யணும். தூய்மை ஆக்கிறதுக்காகத்தானே பாபாவை கூப்பிட்டீங்க. தூய்மை ஆக்கிற ஞானத்தை தான் நான் உங்கள் கிட்டே கொடுத்துருக்கிறேன், அதை பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மனிதன்லேருந்து தேவதையாக முடியும். ராஜயோக ஞானத்தை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். வேறு யாருக்கும் இதை சொல்லிக் கொடுக்க தெரியாது, யாரிடமும் இந்த ஞானம் கிடையாது. அதனால்தான் பதித்தப்பாவனர் தந்தைக்கிட்ட பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு கூப்பிட்டீங்க. இப்போ பாபா கொடுக்குற ஞானத்தை தாரணை செய்து நீங்கள் தூய்மையான புண்ணிய ஆத்மாக்களாக மாறுறீங்க. உலகத்தின் வரலாறு புவியியல் மீண்டும் திரும்ப நடக்குது. இது மிகவும் ஆழமான விஷயங்கள். மனிதர்களுக்கு ஆத்மாக்களை பற்றிய ஞானமும் தெரியாது, பரமாத்மாவை பற்றிய ஞானமும் தெரியாது. பாபா மட்டும்தான் ஆத்மா எப்படி இருக்குது, அதோடைய பாகங்கள் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிற. எப்படி அந்த கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி, அதை விட சின்ன பொருளே கிடையாதுன்றார் ஆத்மாவோட சின்ன புள்ளி.
அப்படி சின்ன புள்ளியாக இருக்கக்கூடிய ஆத்மாவில் 84 பிறவி 5000 வருடத்தின் நடிப்பு பதிவாயிருக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம். இதை கேட்ட உடனே உங்களுக்கு மெய்சில் இருக்குதுன்ற அதை நம்ம அதை நினச்சி பார்க்கும்பொழுது தான் மெய் சிலிருக்கும். இப்போ உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க யாரோ ஒரு உறவுன்னு வச்சுக்கோங்களா, அதே உறவு உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருந்திருக்கும் முந்தைய ஜென்மத்தில், அடுத்த உடம்பு எடுத்தோடனே நடிப்பே மாறி போயிடுச்சு பாருங்களா, நினச்சி பார்த்தா எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது மெய் சிலிருக்கோன்றார். சில குழந்தைங்களுக்கு ஆத்மாவின் காட்சி கிடைக்குது, ஒரு ஒளி ஜொலிக்கிற மாதிரி காட்சி கிடைக்குது. ஆனால் அதனால் என்ன நன்மை? இங்கே யோகத்தில் இருப்பது தான் ஆத்மாவை தூய்மையாக்கும். மனிதர்கள் காட்சி கிடைச்சிட்டாலே நான் முக்தி அடைஞ்சிட்டேன் பாவமெல்லாம் எரிஞ்சிடுச்சின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நாங்கள் இந்த சிவன் கோயிலில் இந்த ஞானத்தை கொடுக்கும்போதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, சிவன் என்கிட்ட வந்துட்டாரு, ஏன்னா அவங்களுக்கு ஜோதியாக ஒரு தடவை காட்சி கிடச்சிச்சோம், நான் கடவுளை அடைஞ்சிட்டேன்னுவாங்க. ஸோ அப்போ காட்சி கிடச்சிட்டாலே முக்தி அடைஞ்சிட்டான் பாவம் எரிஞ்சிடுச்சின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இதனால் அவங்க இன்னுமே தனக்குத்தானே ஏமாற்றத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அதனால்தான் பாபா தினம் தினம் புரிய வைக்கிறாரு, குழந்தை என் ஞானம் எடுத்து என் குழந்தை ஆகியும் நீ காட்சி பார்க்கறதுல ஆசைப்படுறன்னா என்னன்னு சொல்கிறது. ஆழமான விஷயத்தை நான் புரிய வைக்கிறேன், உங்களுடைய புத்தியில் முழு சக்கரத்துடைய ஞானம் இப்போ இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஞானம் அத்தனையும் உன் புத்தியில் இப்போ வந்துடுச்சு. இப்போ நீ பண்ண வேண்டியது உனக்கும் எனக்கும் இல்லை வித்தியாசம், நான் தூய்மையாக இருக்கிறேன், என்னை நினச்சி நீ தூய்மையாகணும் அவ்வளவுதான். என்னை நினை, சக்கரத்தை நினை, அப்பாவையும் நினைவு செய், அவர் கொடுக்கும் ஞானத்தையும் நினைவு செய், சாரி ஆசிரியரையும் நினைவு செய், அவர் கொடுக்கும் ஞானத்தையும் நினைவு செய். ஞானம்தான் சக்கர ஞானம், ஆசிரியர் யார், பாபா தான் ஆசிரியர். நாடகப்படி அவரை நினைவு செய்து செய்து கடைசியில் நீங்கள் கர்மாதித்த நிலையை அடைவீர்கள். எப்படி தேகமில்லாமல் வந்தீர்களோ அதே போல் தேகமில்லாமல் திரும்பி போகணும். அது மட்டும் முக்கியமில்லை, தெய்வீக சமஸ்காரத்தையும் எடுத்துட்டு போகணும். அதை இங்கேயே நீங்கள் தாரணை பண்ணணும், ஏன்னா அங்கே போன பிறகு உங்களுக்கு ஞானம் இருக்காது, ஆனால் இந்த குணம் இருக்கும். அப்போ சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய குணம் இங்கே விதைக்கப்பட்டது. ஸோ இங்கேயே அந்த குணத்தை விதைங்க, உங்களுடைய குணத்தை மாற்றிக்கோங்க. இது சகஜ நினைவு. ஆனால் மனிதர்கள் யோகம்ன்ற வார்த்தையை பயன்படுத்திட்டதுனால தான் பல பேர் பின்னாடி அமர்ந்து போகிறாங்க. குண்டலினி யோகான்றான், ஈஷா யோகான்றான், என்னென்னமோ பேர். நினைவு, கடவுளை நினைவு செய்கிறதுன்னு சொல்லியிருந்தால் இப்படி ஏமாற்ற முடியாதுல்ல, மக்கள் ஏமாந்துருக்க மாட்டாங்கல்ல. அந்த மனிதர்கள் ஹட யோகிகள். பாபா மட்டும்தான் இந்த சகஜ யோகத்தை ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும். ரொம்ப ஈஸியான யோகா, கையை காலை அசைக்க தேவையில்லை, மூச்சை கவனிக்க தேவையில்லை, ஓம் கூட சொல்ல தேவையில்லை, பாபான்னு கூட சொல்ல தேவையில்லை. நினச்சிக்கிட்டே இருக்கணும், நான் உன்னுடைய குழந்தைன்ட்டு ஒரு காதலன் காதலியை நினைக்கிற மாதிரி நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கீதையின் பகவான் இந்த சகஜ யோகத்தை கற்றுக் கொடுத்தார்னு இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டீங்க. ஆனால் அந்த கீதையின் பகவான் யாருன்றதே உங்களுக்கு தெரியாது, அவரை பற்றி எதுவும் தெரியாது. 100% தவறான புரிதல் இருந்த காரணத்தினால தான் மனிதர்கள் அழுக்காகிட்டாங்க. இல்லையா, கிருஷ்ணர் யோகத்தை கற்றுக் கொடுத்தார், என்னை நினைன்னு சொன்னார். இப்போ யாரை நினைப்பீங்க? கிருஷ்ணரையே நினைச்சா கூட கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லா மதத்திலும் தான் இயேசுவை நினைக்கிறாங்க, முருகனை நினைக்கிறாங்க, அதனால் ஆத்ம தூய்மையாகாது. ஸோ உடல் இல்லாத சிவன்தான் அதை நடத்தினார்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அழுக்காகி இருக்க மாட்டீங்களே. ஏன்னா அதில் இருக்குது, என் ஒருவனை நினைன்ட்டு இருக்குது, மன்மனாபாவை இருக்குது, ஆனால் அது யார் அந்த ஒருவன் தெரியாதே.
அவரை பற்றி அறிமுகம் கிடையாது. இன்னைக்கு எத்தனை விதமான வழிகளை மனிதர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் கீதா ஞானம் இல்லறத்தில் வசிப்பவர்களுக்கு, சந்நியாச மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு கிடையாது. நீங்கள் தான் இல்லற மார்க்கத்தில் சார்ந்தவர்கள். ஆரம்பத்தில் தூய்மையான இல்லற மார்க்கத்தில் இருந்த நீங்கள் இப்போ அழுக்கான இல்லற மார்க்கத்தினராக ஆகிட்டீங்க. மீண்டும் நீங்கள் தூய்மை ஆகணும். இல்லற மார்க்கம் தூய்மையான இல்லற மார்க்கம் ஆகணும். அதுக்கு எப்பவுமே தூய்மையாக இருக்கக்கூடிய அப்பாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த உயர்ந்த வழி ஸ்ரீமத்தை கொடுப்பதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன். பாபா சொல்கிறாரு, இந்த நேரத்தில் எல்லாரும் தம பிரதானமாகிட்டாங்க. ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளோ சதோப்பிரதானமாக இருந்தீங்க தெரியுமா? காமம்னா என்னென்னே தெரியாது, கோபம்னா என்னென்னே தெரியாது, பற்று பேராசை அகங்காரம்னா என்னென்னே தெரியாது. அவ்வளோ சதோப்பிரதானமாக ஆரம்பத்தில் இருந்தீங்க. பிறகு நீங்களே தமோப்பிரதானமாயிட்டீங்க. யார் வந்திருந்தாலும் இந்த பூமிக்கு, அது போப்பாண்டவராக இருக்கட்டும், சாது சன்னியாசியாக இருக்கட்டும், முதல்ல வரும்போது அவங்க சதோப்பிரதானமாக தான் இருப்பாங்க. பிறகு மரம் வளர வளர அது தமோப்பிரதானமாக ஆகிடுது. இப்போ இந்த சிருஷ்டி மரத்துடைய நிலை எப்படி தெரியுமா இருக்குது? அழிஞ்சு போகிற நிலையில் இருக்குது, அழுகி போகிற நிலையில் இருக்குது. இது வந்து புராணத்தில் வரும், கல்பவிருஷம் டேஞ்சராக இருக்குது, அது அழிகிற நிலையில் இருக்குது அப்படின்னு வரும் புராண கதையில். நாம் ஏதோ சொர்க்கத்தில் அப்படி ஒரு மரம் இருக்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பார்ப்பாங்க. இப்போ தான் தெரியுது அது நம்ம தான் அந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் சதவப்பிரதானமாக இருந்த நீங்கள் இப்போ தமப்பிரதானமாகி இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ மீண்டும் சதவப்பிரதானம் ஆகணும், ஆக முடியும். அது பாபாவின் நினைவினால் மட்டுமே சாத்தியம். நாடகப்படி வரிசைக்கிரமமாக முயற்சி செய்து நீங்கள் சதவப்பிரதானம் ஆகிடுவீங்க. நிறைய விஸ்தாரம் இருக்குது இந்த மனித சிருஷ்டி மரம். ஆனால் அதன் சாரமாகிய விதைக்கு தெரியும் அதிலிருந்து எப்படி சிருஷ்டி மரம் வெளிப்பட்டுச்சுன்ட்டு. அதனால்தான் உயிரோட்டமான விதையாகிய தந்தை அந்த மனித சிருஷ்டி மரத்தை பற்றிய ரகசியத்தை நமக்கு புரிய வைக்கிறார். அவர் பூந்தோட்டத்தின் எஜமானனும் கூட, சொர்க்கத்தின் எஜமானன். அவர் வர்றதில்லை ஆனால் எஜமானன். அவருடைய தோட்டம் ரொம்ப ரொம்ப அழகானதுன்னு அவருக்கு தெரியும். அந்த தோட்டத்தை உருவாக்கக்கூடிய ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது. முல்லை மலராக்கக்கூடிய ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது. முதல்ல ஃபஸ்ட் கிளாஸான கடவுளின் பூந்தோட்டம் இருக்குது. அந்த பூந்தோட்டத்தை தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு அது அசுர தோட்டமாக மாறிடுச்சு. அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நிறைய அரக்கர்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு உலகம். ராவண ராஜ்யத்தை தான் சைத்தானுடைய ராஜ்யம்னு சொல்லப்படுது. முஸ்லீம்கள் பயன்படுத்துவாங்க அந்த வார்த்தையை இல்லையா? எங்கே பார்த்தாலும் வன்முறை பாருங்க. அணுகுண்டை வச்சுட்டு ரெடியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க எவன் மேலே போடலான்ட்டு இல்லையா? அந்த உக்ரைன் போர் நடக்கும்பொழுது, ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கும்பொழுது புட்டின் சொல்லிட்டார், அந்த அணு ஆயுதத்தை வந்து நாங்கள் அலர்ட்டில் வச்சுருக்குறோம் அப்படின்னு என்ன அர்த்தம், ரெடியாக வச்சுருப்பாங்க. இவர் ஓனை சொல்லிட்டா போதும் டக்குன்னு அமுத்திடுவாங்க. எல்லாருக்குமே தெரியும் அணுகுண்டு ஒன்றும் பாதுகாத்து வைக்கிறதுக்காக வச்சில்ல, மியூசியம் மியூசியமில் வைக்கிறதுக்காக வச்சில்ல. கண்டிப்பாக அதன் மூலமாக உலகழிவு நடந்தே தீரும்னு எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை உலகழிவே நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எப்படி சொர்க்கம் வரும்? ஸோ மிக தெளிவாக தெரியுது, இது வெடித்தால்தான் சொர்க்கத்தின் வாசல் திறக்கும்.
மகாபாரத யுத்தம் நடந்ததாகவும் இறுதியில் வெறும் 5 பாண்டவர்கள் மட்டுமே பாதுகாக்கப்பட்டதாகவும் கடைசியில் அவங்களும் மலையில் போய் கரைஞ்சிட்டதாகவும் சொல்லிட்டாங்க. அப்போ எதுக்கு தான் கிருஷ்ணர் கீதையை சொன்னார், எல்லாம் அழிஞ்சு போகிறதுக்கா? ஸோ அப்போ அதோடைய பலன், அந்த கீதையுடைய பலனே இல்லை. அப்போ அந்த கீதையை கேட்டால் எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்கன்னு ஆயிடுச்சு இல்லையா? சொர்க்கம் உருவாகிறதுக்கு தான் அதுன்றது தெரியல. பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறார் இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது. பாரதத்தை தான் அந்த லண்டன் போன்ற நாடுகள் கொள்ளையடித்தது, அதைத்தான் இப்போ திருப்பி கொடுக்குறாங்க, கடனாக கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கடன் நம்ம திருப்பி அடைக்கவும் முடியாது, அது உண்மையில் நம்முடையது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ சமீபமாக வந்து சந்திராயன் விட்டாங்க இல்லையா நிலவுக்கு, அப்போ லண்டனை சார்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் போட்டிருந்தார் ட்வீட்டு, ஓ நீங்கள் நிலவுக்கே சந்திரயன் ஓடுற அளவுக்கு பெரிய ஆளாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் எதுக்கு கடன் கொடுக்கணும், நம்ம அரசாங்கம் வந்து நிறுத்திடணும் அப்படின்னு லண்டனில் ஒருத்தர் வந்து ட்வீட்டு போட்டார். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸான ஜேர்னலிஸ்ட் பால்கி சர்மா சகோதரி சொன்னாங்க, ஓ அப்படிங்களாங்க, இந்தியாவிலேருந்து கொள்ளையடித்ததெல்லாம் நீங்கள் திருப்பி கொடுத்துடுங்க, கடன்லாம் தர தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இங்கே பல பில்லியன் கொள்ள அடிச்சிருக்கிறாங்க, அதுக்கு ஒப்பிடும்போது கொடுக்கறது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கடைசி வரை அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லாமே கடைசியில் அழிஞ்சி போயிடும்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய ராஜ்யம் இருக்கும்பொழுது அங்கே வேறு எந்த ராஜ்யமும் இருக்காது. இதுக்கு முன்னாடி இருந்தபொழுதும் எந்த ராஜ்யமும் இல்லை. வரலாறு மீண்டும் நடக்கப் போகுது. பாரதம் மீண்டும் சொர்க்கமாக போகுது. மீண்டும் அதே லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் வரப்போகுது. அங்கே வேறு எந்த கண்டத்தின் பேரடையாளமும் இருக்காது. அப்போ இது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லையா? நம்மளை குழந்தை ஆக்கி அனுப்புகிறார், அந்த குழந்தைங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அங்கே யாரும் இருக்கவும் மாட்டாங்க. அப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இல்லை இப்போ வந்து குழந்தையாக இருந்தால் ஏமாற்றிடுவாங்க, கலியுகத்தில் பழைக்க முடியாது இப்படி சொல்லியே மாயா நம்மளுக்கு எடுத்துட்டான். ஆனால் பாபா இல்லை, நீ குழந்தையாக உன்னை நான் பாதுகாக்கிறேன், இப்போ அங்கே உன்னை கெடுக்கக்கூடிய யாரும் வரமாட்டாங்க, மாயாவே இருக்காதுன்றார். இப்போ கலியுகத்துடைய இறுதி நேரம், பிறகு லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் வந்துடும். மீண்டும் அந்த லக்ஷ்மி நாராயணனாக நாம் மாறிட்டு இருக்கிறோம். பாபா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க வரேன். நீங்கள் பல தடவை உலகத்தின் எஜமானராகி இருக்கிறீங்க, ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை இல்லையா? அதாவது இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நமக்கு இந்த உடம்பை விட்டால் நான் லக்ஷ்மி நாராயணன் அப்படி இருக்கணும் அது மைண்டில். ஒவ்வொரு கல்பத்திலும் முழு உலகத்திலும் அவங்களுடைய ராஜ்யம் இருந்தது. எவ்வளவு புத்திசாலிகளாக இருந்தாங்க தெரியுமா லக்ஷ்மி நாராயண? உலகத்திலே நம்பர் ஒன் புத்திசாலின்னா அவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு அங்கே மந்திரி கூட தேவைப்படலை. இங்கே யாராவது அப்படி ராஜ்யம் நடத்திட முடியுமா? மந்திரியே இல்லாமல் யாராலையாவது நடத்த முடியுமா? அப்போ எவ்வளவு புத்திசாலி இருந்தால் மந்திரியே இல்லாமல் நடத்துனாங்க சொர்க்கத்தில். நரகத்தில் வரும்போது முதல்ல ஒரு மந்திரி இருக்கும், அடுத்தது கொஞ்சம் முக்கிய மந்திரி, அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மந்திரி. இப்போ மந்திரிகள் தான் நிறைய பேர் அப்படி ஆகிட்டான். ஆ அது இல்லாமல் நிறைய எம்எல்ஏ இந்த இதுன்னு இருக்குது. ஸோ அங்கே யாரும் கிடையாது, அவங்களே ராஜ்யத்தை பார்த்துக்குவாங்க. யாருக்கிட்ட இருந்தும் ஆலோசனை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்கு. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது, மீண்டும் நடக்கும். ஸ்ரீகிருஷ்ணருடைய கோயிலை சுகதாமம்னு சொல்லுவாங்க, சொர்க்கம் இல்லையா? சொர்க்கத்துடைய மாதிரி தான் ஸ்ரீகிருஷ்ணர் கோயில். சிவபாபா அந்த சுகதாமத்தையே இப்போ வந்து ஸ்தாபனை பண்ணுறார், வைகுண்டத்தையே ஸ்தாபனை பண்ணுறார் இல்லையா? வைகுண்ட வாசான்னு கிருஷ்ணரை சொல்லுவாங்க. ஆனால் அந்த வைகுண்டத்தை படைப்பவர் சிவன், அவர் வாசம் செய்பவர், படைப்பவர் கிடையாது. பாரதம் கிறிஸ்துவுக்கு 3000 வருடம் முன்பு
சொர்க்கமாக இருந்ததுன்னு கிறிஸ்தவர்களே சொல்கிறாங்க. முதலில் ஒரே ஒரு தர்மம்தான் இருந்தது, பிறகுதான் மற்ற தர்மங்கள் எல்லாம் வந்தது. எப்படி பாபா நமக்கு சுயராஜ்யத்தை கொடுக்கிறாருன்னு நினச்சி நீங்கள் ஆச்சரியப்படணுன்ற, கத்தியின்றி ரத்தமின்றி நாங்கள் சுதந்திரம் அடைஞ்சோம், அதை ரொம்ப பெருமையாக பேசுவாங்க காந்தி. கொஞ்ச நஞ்சம் பேராக இறந்தாங்க, ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் எத்தனை பேரை உயிரிழந்தாங்க, அதில் பெருமைப்பட என்ன இருக்குது? உண்மையிலே கத்தியின்றி ரத்தமின்றி சொர்க்கத்தின் அதிபதியாக நம்மளை பாபா மாத்திரர். 2500 வருடத்துக்கு அந்த ராஜ்யத்தை யாரும் பிளவுபடுத்த மாட்டாங்க. ஜஸ்ட் நீ அமைதியாக இரு, அமைதியான ராஜ்யத்தின் அதிபதி ஆக்குறன்ற. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலே சாவுன்னுவாங்க இல்லையா. பாபா வந்து நீங்கள் இவ்வளவு நாள் இத்தனை ஜென்மங்களாக செய்த பக்தியின் பலனை கொடுக்கிற, ரொம்ப ஈஸி இந்த ஞானமும் சரி சொர்க்கத்தின் அதிபதி ஆகிறதும் சரி. ஒன்றே ஒன்று, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். முந்தைய கல்பத்தில் யார் இதை புரிஞ்சிக்கிட்டாங்களோ அவங்க தான் இப்போவும் புரிஞ்சுக்குவாங்க, முயற்சி செய்வாங்க, பதவியை அடைவாங்க. நல்லது. நம்மை குஷிப்படுத்திய பாபாவுக்கு குட் மார்னிங் மற்றும் நமஸ்தே. பாபா சொல்கிறாரு, சுயதர்சன சக்கரதாரியாகி உங்களுடைய பாவ கர்மங்களை அழியுங்கள். உங்களுடைய கர்மேந்திரியங்களின் மூலமாக எந்த பாவ கர்மமும் நடந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கர்மாதித்த நிலை அடைவதற்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். உங்களுக்காக பாபா திருஷ்டி கொடுத்து உங்களை கர்மாதித்தாக்க மாட்டார், திருஷ்டி கொடுத்து முக்தியோ ஜீவன் முக்தியோ அடைய வைக்க மாட்டார். அதே மாதிரி காட்சி பார்க்கறதுனால யாரும் முக்தி அடைய மாட்டாங்க. அதனால் காட்சி பார்க்குற ஆசை வைக்காதீங்க. காட்சி பார்க்கறதுனால முக்தியும் அடைய மாட்டீங்க, உங்களுடைய பாவங்களும் அழியாது. அதனால் காட்சி பார்க்கறதுனால எந்த நன்மையும் கிடையாது. பாபாவையும் அவர் கொடுக்கும் ஞானத்தையும் எந்த அளவுக்கு நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற துரு நீங்கிக்கிட்டே இருக்கும். செம்ம பவர்ஃபுல்லான வரதனம். உங்களுடைய அதாவது அனைத்து பிராப்திகளிலும் நிரம்பியவராகி அனைத்து உயர்ந்த பிராப்திகளையும் அடைந்தது உங்கள் முகத்தின் மூலமாக வெளிப்படுத்துபவர் ஆகுங்கள். இதுக்கு விளக்கம், சங்கம யுகத்தில் எல்லா பிராமண குழந்தைங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிருக்குது. அது என்ன தெரியுமா? அனைத்து பிராப்திகளினாலும் நிரம்பியவர் ஆகுங்கள். நேற்று முரளியே அதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு வரதானத்தை அடைந்த ஆத்மாக்கள் முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாமே நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். நேற்று சொன்னார், எவ்வளோ மலை 100 இமயமலை மாதிரி பிரச்சனை உங்கள் முன்னாடி வந்துனாலும் ஒரு அடி கூட பின்னாடி வைக்காதீங்க, ஏன்னா நீங்கள் தோல்வி அடைய வாய்ப்பே கிடையாதுன்ற. ஸோ அதனால் நீங்கள் முயற்சியே பண்ண தேவையில்லை, கடின உழைப்பே பண்ண தேவையில்லைன்ற. ஏன்னா இது சகஜ முயற்சி, சகஜ யோகம். அந்த மாதிரி அனைத்து பிராப்திகளும் அடைந்தவர், வரமாக அடைஞ்சிருக்கிறோம், கஷ்டப்பட்டு அடையிறது கிடையாது. வரம்னா என்ன? கஷ்டப்படாமல் கிடைச்சா தானே வரம். அப்போ அந்த மாதிரி அனைத்து பிராப்திகளையும் வரமாக அடைஞ்சிங்க அப்படின்னா அவங்களுடைய முகம் எப்படி தெரியுமா ஜொலிக்கும்? எதையோ அவங்க அடைஞ்சிருக்கிறாங்கப்பா, பிராப்தியின் சொரூபமாக இருக்கிறாங்க அந்த ஆத்மாக்கள் அப்படின்னா அவங்களுடைய முகம் காட்டுமா, அப்படி மலர்ந்த முகம் இல்லையா. சிவானி சிஸ்டரை பார்க்கும்போதெல்லாம் எல்லாருக்கும் அது ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல, எப்படி உங்களுக்கு டயர்டே ஆகாதா, எப்பவுமே ஜொலித்த மாதிரியே இருக்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய முகம்ன்றார். அதாவது பிராப்திகளின் சொரூபமாகவே இருப்பாங்களாம். இதை அடையணும்னு ஒன்று கிடையாது,
எப்படி சொர்க்கத்தில் அடையணும்னு ஒன்று கிடையாதோ அதே மாதிரி அதை விட உயர்ந்த யுகம் இந்த சங்கம் யுகம், இங்கேயும் அடைய வேண்டியதுன்னு ஒன்று கிடையாது, அனைத்தும் அடைஞ்சாச்சு இல்லையா. சுக கடல் கிட்ட வந்து சுகத்தையே அடைஞ்சிட்டோம், சுகத்தின் கடலாகவே மாறிட்டோம், அமைதியின் கடலாகிட்டோம், குண கடலாகிட்டோம், சக்திகளின் கடலாகிட்டோம். அப்போ உங்கள் முகத்தில் அந்த ஜொலிப்பு தெரியணுன்றார். ஆனால் சில குழந்தைங்களுடைய முகத்தை அஞ்ஞானிகள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன தெரியுமா தோணுதான், ஐயோ இது ரொம்ப உயர்ந்த இலக்காக இருக்குதுப்பா, எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த சின்ன வயசில் குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க, இவ்வளோ படிச்சுட்டு, இந்த தியாகம்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுதான், அவங்களுடைய அதிர்ஷ்டம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதான். ஏன் தெரியல, பாபா இதை குறைய சொல்கிறார், தியாகம் மட்டும் தெரிய, தியாகம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க ஆனால் அது தெரியக்கூடாது, எது தெரியணும், உங்களுடைய அதிர்ஷ்டம் தெரியணும், அனைத்து பிராப்திகளும் அடைந்த போதையில் நீங்கள் நிலைத்திருந்தால், நிரந்தரமாக நிலைச்சிருந்தால் அந்த அதிர்ஷ்டம் உங்கள் முகத்தின் மூலமாக வெளியில் தெரிந்தால் அப்போ உங்களை பார்த்து ஈர்க்கப்பட்டு அவங்க வருவாங்க, நம்மளும் இந்த மாதிரி ஆகணும்ட்டு. ஆனால் அது தெரியலையே. இப்போ கன்னிகாஸ்திரிகளை பார்த்தோம்னா தியாகம் தெரியும் இல்லை, எதையோ பறி கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்கன்ற மாதிரி தான் தெரியும். பெரும்பான்மையான கன்னிகாஸ்திரியை பார்க்கும்போது ஒரு சிலர் தான் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி தான் பாபா குழந்தைங்களும் இருக்கிறாங்கன்ற பார்த்தா இவங்க ரொம்ப கடினமான வாழ்க்கையை வாழறாங்க அப்படி தான் தெரியுதே தவிர இவங்க என்ன மாதிரி ஜாலியாக இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த முகத்தில் அந்த சந்தோஷம், அந்த முகம் வந்து பாபா வெளிப்படுத்தக்கூடிய விளம்பர பலகையாக இருக்கணுன்றார். ஒரு சிஸ்டர் எங்கள் சென்டரில் சொன்னாங்க, இல்லை அப்போ தான் ஃபஸ்ட்டு வராங்க அவங்க, எப்படி சிஸ்டர் வந்தீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, எங்கள் தெருவில் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க வந்து இங்கே வராங்க இப்போ ரெகுலராக, எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷமாக வராங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும், இப்போ அவங்க முகமே மாறிடுச்சு, அதை பார்த்து எந்த நேரமும் சந்தோஷம் வந்து அவங்க முகத்தில் தெரியுது, ஆனால் அவங்க குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த முகத்தில் எதுவுமே தெரியல, அவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறாங்க, அவங்க முகத்தை பார்த்து இங்கே ஏதோ இருக்குதுன்னு நான் வந்தேன்னாங்க. நடைமுறை உதாரணத்தை பார்த்துருக்குறோம், யோசிச்சு பாருங்க இல்லையா. உங்கள் முகத்தை பார்க்கும்போது அந்த சந்தோஷம், நீங்கள் உங்களை பார்த்த சிஸ்டர் இருக்கிறதுல உங்களை மாதிரி சந்தோஷமானவங்க உலகத்திலே கிடையாது சிஸ்டர், உங்களை மாதிரி சந்தோஷமானவங்க உலகத்திலே கிடையாது பிரதர், அப்படி சொல்லணும், அந்த மாதிரி அந்த சந்தோஷத்தில் இருக்கணும் நீங்கன்ற. இதோடைய நினைவாக தான் நாயன்மார்கள் கதையெல்லாம் இருக்கும் தெரியுமா, அவர் அப்படியே சிவபெருமான் சந்தோஷத்தில், அடுத்த வேலை சாப்பாடு இருக்காது, சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்கிறதுக்காக மனைவி மூக்குத்தியோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, இதை அடகு வச்சு வாங்கிட்டு வாங்கன்ட்டு, அவர் வந்து சிவன் கோயிலில் ஏதோ ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு சாம்பிராணியோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு போவார், அவர் பேரே அது சம்மந்தப்பட்ட பேராக வரும், அவர் அந்த போதையில் இருக்கிறார், பசியெல்லாம் அவருக்கு தெரியல, அந்த மாதிரி சந்தோஷம் உங்களுக்கு தெரியணுன்றார். அதான் நேற்று சொன்னார் இல்லை, பிராப்திகள் வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கணும், இதுதான் இப்போ முக்கியமானது, திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குது. இந்த பிராப்திகளை நினைச்சு பார்க்க பார்க்க வர்ற சந்தோஷம் உங்களுடைய பழக்கமாகும் பொழுது கடைசியில் சாப்பாடு கிடைக்காது, இந்த சந்தோஷம் உங்களுக்கு பசியை கொடுக்காதுன்றார். இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இந்த, அதாவது பாபா சொல்லுவார் இல்லையா, துக்கமாக இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி பசிக்கும்னுவார், டிப்ரெஷனில் இருக்கிறவங்க சாப்பிட்டு சாப்பிட்டே குண்டாவாங்க இல்லையா, சந்தோஷமாக இருந்தால் பசியை எடுக்காதுன்னு. ஸோ அதனால் அனைத்தும் நான் நிரம்பி இருக்கிறேன், கடவுளே கிடைச்ச பிறகு எனக்கு அடைய வேண்டியது என்ன இருக்குது, அது உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும், உலகத்துக்கே நான் ராஜாவாக போகிறேன், அதை நினச்சி நினச்சி அந்த சந்தோஷம் உங்கள் முகத்தில் தெரியணுன்ற சொல்லும்போதே கண்ணில் தண்ணி வருது. ஸோ அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் இருக்கணும். சம பவர்ஃபுல் வரதனம் ஸ்லோகன், ஒரு குழு ஒரே ஒரு வழியை ஊக்க உற்சாகத்தோடு ஃபாலோ பண்ணது ஒரு குழுனா அந்த குழு வெற்றி அடைந்தே தீரும் இல்லையா. இதை லௌகீகத்திலேயே எடுத்துக்கலாம் இல்லையா, அங்கே ஒரு ஒரு கருத்து வேறுபாடே இல்லாமல் ஒரு குழு ஒரு வேலையை செஞ்சால் அது வெற்றி அடைந்தே தீரும்.
ஸோ இங்கே சொர்க்கத்தை நாம் கட்டி அமைக்கிறோம். இங்கே ஒருவருடைய வழி ஒற்றுமையாக ஊக்க உற்சாகத்தோட சேவை சுய புருஷார்த்தம் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக வெற்றி ஒளிஞ்சிருக்குது, சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு பாபா சொல்கிறார். செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.